தமிழ்நாட்டில் கொரோனா ஒரு பக்கம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குடிமகன்களும் சரக்கு விற்பனையாளர்களும் அட்டகாசத்துக்கு மேல அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களை பத்தி தினமும் சுவாரஸ்யமான செய்தி ஏதாச்சும் வந்துட்டே தாங்க இருக்கு இந்த ஊரடங்குனால உணவு பொருள் கிடைக்கல கொஞ்சம் நேரம் திறந்தாலும் பொருள் வாங்க காசு இல்லைன்னு பொதுமக்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் டாஸ்மாக் எப்போ திறப்பாங்கன்னு தினமும் கடையை ஏக்கமா பாத்துட்டு போற கூட்டத்தை சமாளிக்கிறதா பெரும்பாடாவே இருக்கு இன்னொரு பக்கம் மூணு மடங்கு விலையில மது கள்ளத்தனமா கிடைச்சிட்டு இருக்கு அதையும் சில டாஸ்மாக் ஊழியர்களே முன்னு நின்று செஞ்சுட்டு இருக்காங்க இதை விட சிக்கனமா போதை தேடுறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா சானிடைசர் ஷேவிங் லோஷனை தண்ணியில கலந்து குடிச்சிடுறாங்க அதையும் தாண்டி குக்கர்ல எல்லாம் மது தயாரிக்கிறாங்க இப்படி இவங்க எல்லாம் சுயமா இறங்கி உயிருக்கு ஆபத்தை தேடிக்கிறதோட மட்டும் இல்லாம போலீஸ் கிட்டேயும் மாட்டிக்கிறாங்க இந்த நிலையில தான் மது அடிமைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஷேவிங் லோஷன் கிருமி நாசினியை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க தடுக்க தினமும் மணி நேரம் மதுக்கடையை திறக்கணும் மது குடிப்போர் சங்கம் தாக்கல் செஞ்ச மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருக்கு நீதித்துறையும் குடிமகன்களுக்கு எல்லாம் நோ சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட சிக்னாலும் பரவாயில்லன்னு குடிமகன்கள் பலரும் நமக்கு நாமேன்னு கிளம்பிட்டாங்க அது எ மீறி தான் இப்போ கொரோனாவை விட பெரிய பிரச்சனையாவே இருக்கு சமீபத்துல சேலத்தோட ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருவர் சரக்கு அடிச்சுட்டு கார் ஓட்டி வந்தப்போ அவரை ஸ்டாப் பண்ணி கேட்ட பெண் போலீஸ் கிட்ட மப்ள வளர்ன வீடியோ சமூக வலைதளத்துல வைரலாவே ஆச்சு எந்த ஊரடங்குலையும் போதை அடங்காம பலரும் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாடிப்பட்டி கிட்ட இளைஞர்கள் சில பேரு சரக்கு கிடைக்காதனால கடைசியில யூடியூப் பார்த்து சாராயம் காய்ச்சினாங்க பக்கவா எல்லாம் முடிஞ்சு பினிஷிங் ஸ்டேஜ்ல இருந்தப்பதான் போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களே காய்ச்சிட்டாங்க ஏப்ரல் பதினோராம் தேதி பேரையூர் தும்மநாயக்கம் பட்டியில டிஎஸ்பி தலைமையில போலீஸ் ரோந்து போயிருக்காங்க அப்போ ஒரு தோட்டத்துல ஒரு கும்பல் நிக்கிறத பார்த்து கிட்ட போய் பார்த்துருக்காங்க நியூஸை பார்த்ததும் சிலர் அலறி அடிச்சுட்டு ஓடி அந்த பகுதியோட டாஸ்மாக் கடை சூப்பர்வைசர் தான் ஆனந்த் பாபு அவர் உட்பட மூணு பேரை பிடிச்சாங்க அங்க ஒரு ட்ரம்ல டாஸ்மாக் கடையில இருந்து கொண்டு வந்த மது பாட்டில்கள்லாம் திறந்து அதுல ஊத்திக்கிட்டு இருக்காங்க அதோட மட்டும் இல்லாம அதுல இன்னும் சில பொருட்கள்லாம் போட்டு சாதா சரக்க இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா பொருள்லாம் போட்டு ஊரடங்கு காலத்துல ஸ்பெஷல் சரக்குன்னு விற்க பிளான் பண்ணிருக்காங்க ஆனா அதுவும் சொதப்பிடுச்சு ஏப்ரல் பதினாறாம் தேதி மானாமதுரை கிட்ட இருக்க முந்திரி தோப்புல வாடி போயிருந்த குடிமகன்கள் வாட்டம் போக்குறதுக்காக சாராய மூட்டம் போட ராமுன்றவரை அரெஸ்ட் பண்ணி இருநூறு லிட்டர் கலாச்சாரத்தை கைப்பற்றிருக்காங்க போலீஸ் ஆனா இவர் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சோசியல் தான் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சிருக்காரு அதுக்கப்புறமா அதே நாள ராமநாதபுரம் மாவட்டம் அரியம்மன் கடற்கரை பகுதி கிராம குடிமகன்கள்லாம் என்ன திரும்ப பண்ணிருக்காங்க புது விதமா மருந்தெல்லாம் போட்டு தயாரிச்சிருக்காங்க

சரக்கு இல்லாமல் காஞ்சி போன இவங்களும் அங்கேயே அந்த சரக்கு பிரித்து குடிச்சிருக்காங்க ஆனா குடிச்சு முடிச்சதுன்னா அவங்களுக்கு பெரிய ஷாக்கே காத்துட்டு இருந்துச்சு ஏன்னா பாட்டில் இருந்தது சரக்கு கிடையாது வெறும் சுக்கு காப்பி தான் ஏப்ரல் பதினேழாம் தேதி தேனி மாவட்டம் டி அணைக்கரைப்பட்டி பக்கம் ரோந்து போலீஸ் போயிருக்காங்க அப்போ மயக்கம் வர மாதிரி ஒரு வாசனை வந்திருக்கு அந்த வாசத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து போயிருக்காங்க அங்க ஒரு தோட்டத்து பக்கம் போய் பார்த்தா ப்ராசஸ் ஆயிட்டு இருந்த இரநூத்தம்பது லிட்டர் சாராய ஊரில் சின்னமுத்து முத்து குருசாமின்றவங்க தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மானாமதுரையில ஆள் இல்லாத வீட்டு கதவை உடைச்சு அங்கேயே தங்கிட்டு ஊரில் போட்டு சாராய விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க யார் யாருன்னா தவமணி நாகேஸ்வரன் கார்த்தி ராஜேஷ் நாலு பேரையும் போலீஸார் கைது பண்ணிட்டாங்க நாலு பேரும் டிகிரி முடிச்சவங்கன்றனால தன்னோட தயாரிப்பையும் விற்பனையும் ரொம்பவே நேர்த்தியா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஏப்ரல் இருபதாம் தேதி மதுரை கிட்ட இருக்க கருப்ப ஊரணில பதநீரில் தூக்க மாத்திரையை கலந்து கல்லுன்னு சொல்லி விற்பனை பண்ணியிருக்காங்க ஒரு கும்பல் அவங்க கிட்ட இருந்து நூத்தி முப்பது லிட்டர் கலப்பட கல்லோட அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராம்குமார் மணிகட்டன் சேகர் ஈஸ்வரன்னு இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ குடிமகன்கள் இருக்கிற நிலைக்கு வெறும் தண்ணியில தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்தா கூட சரக்குன்னு குடிப்பாங்க போல ஏப்ரல் டுவெண்ட்டி சென்னை பிருந்தாவன் நகர்ல பீர் பிராந்தினு எல்லா வெரைட்டியுமே இங்க கிடைக்கும்னு ஒருத்தர் விளம்பரம் கொடுத்திருக்காரு அதை பார்த்து மது பிரியர்களும் படம் எடுத்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம போலீஸும் படம் எடுத்திருக்காங்க கிளைமேக்ஸ்ல எழுபது மது பாட்டிலோட ரிஸ்வான்றவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் வேற யாரும் இல்ல திரைப்படத்துல துணை நடிகரா நடிச்சவர் தான் அவரையும் இப்போ

இந்த கடத்தலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதிய டாஸ்மாக் சூப்பர்வைசர் ராஜ்குருவோட ஆறு பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதே நாளில் காரைக்குடி குன்றக்குடி கண்டனூர் பகுதியில் நடந்த சோதனையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு மது பாட்டில்களை பெட்டி பெட்டியா புடிச்சிருக்காங்க இதுலயும் டாஸ்மாக் சூப்பர்வைசர் உட்பட அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க எந்த பயமுமே இல்லாம கடையை திறந்து நேரடியாகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க எந்த நிலையில தான் சீப்பை வச்சு சீப்பா முடிச்சிட்டேன்ற மாதிரி திருவட்டியூர் திருச்சினாங்குப்பா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மதுபானம் தயாரிக்கிற மாதிரி வாசனை வரதா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க போலீஸ் கமிஷனர் ஏகே விஸ்வநாதனுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அவரோட உத்தரவின் பேரில் திருவொற்றியூர் போலீஸ் உதவி கமிஷனர் குமார் இன்ஸ்பெக்டர் ஆரோக்கியராஜ் நேற்று சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க அப்போ அங்க இருக்க ஒரு வீட்டுல கேரட் மூலமா பீர் தயாரிச்சு விற்பனை செஞ்சு வந்தது தெரிய வந்திருக்கு இது தொடர்பா இருபத்தஞ்சு இதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்போ அவர்கிட்ட இருந்து ரெண்டு லிட்டர் கேரட் பீரை பறிமுதல் செஞ்சிருக்காங்க விசாரணையில அவர் யூடியூப பார்த்து இந்த கேரட் பீரை தயாரிச்சதா சொல்லிருக்காரு ஊரடங்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில குடிமகன்களோட அவஸ்தை பரிதாபமா தாங்க இருக்கு